हाई फ्रेंड्स ऐम अरुण अकाडमी नम्बर इनके वीडियो पे पाकपोन पाती कांपउंड इंट्रस्ट मॉडल नंबर थ्री सर इतनी नम्बर वो इन मॉडल पातम और मॉडल वो बेसिक मॉडल सर अब अधिकमे मॉडल सो नाप वे इंडद मॉडल पर अरे आला नम्बर एप्लीम इत वो नरे वाटी कटें अब रोम मुख्यमंत्रो नम इकूर मॉडल पातना और वह मुख्य मॉडल सर ग्रूप अधिकमेंडल वो कटा अपेर और मॉडल नम्बर पाकपो मॉडल सर इतना सर विसम सर वो डिफ्रेंट अब पाती नम्बर इतना पात्र वो असल वी वीम आंकल इत मूणुमेंटे नमक वा मत कटा सो इन वरक नम्बल वो एपड़ी पाती नमक वो मत तुतवा अब अतने आंकड़े इवे मत वरपोदा अंत मत कुटे अंत मी मूण पाती आंकल अब वी वीम असल इत मूण यदा उन्न वि अंद ना सो इतना पातना नम्बर मॉडल थ्री पाकपो सर मत मूँ मॉडल पातना उन्न वो मोते कुटे असल विटे केपा अब वे केपा अब पाती आंकल इत मूँ मेतल कहना वाई अंत मूँ मेतल केद नम्बर एप्लीम अब नम्बर वीडियो पे पाकपो सर ओके पाकल्मा मुदल कणके असल रूपा मूवायर पत् सदी वटी आंक वी कने आूपा मूवायरती तूत्र मूर मार कटक सर वो कस्ट पातन नम्बर असल वो मूवायर कुटा वी वीम अद पत् पर्संटे को मतलब मूवायरती मूवायरती मूद आंकड़ी मारे वो கூடிய கேள்வி சோ இந்த கேள்விக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணும்போது என்ன பார்க்கணும்னா நமக்கு வந்து परसेंटेज கொடுத்துறாங்க நம்ம परसेंटेज கொடுத்தால அது என்ன மீன் பண்ணி போடுவோம் அதாவது 10%னா அப்ப 110/100 அப்படிን தான் நம்ம போடுவோம் சோ இதல கொஞ்சம் டிஃபரண்டா போட போறோம் என்ன ஒரு மெத்தட்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண परसेंटेज போடுவோம் பாத்தீங்களா அதாவது 3000 எவ்வளவு परसेंटेज அப்படின்றத நம்ம இதல வந்து ஒரு டிஃபரண்டான மெத்தட்ல போட போறோம் இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் புரியற மெத்தட்ல தான் போட போறோம் சரிங்களா சோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அந்த மெத்தட் படி போறத விட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் சரிங்களா सो इतमारी आंकल मटूम कटा नम्बर इन मेतड यूस पड़ी असल के वी वीम कोई मत कुटे नमक वो वी अगल एतने कोद मेतड यूस पड़ा नम्बर ईसिया पटरल सर नम्बर आलरे वी ना चलो वी सदी मारा वी वीम मारा आना असल वी तक आंकड़ों सर सो इं वे नम कमें नमुक असल को सर नम्बर वे नम कम असल एवलो मूवायर सो मूवायर की आंकड़ के पर्सेंट वटी पड़ा पत् पर्सेंट फर्स्ट आंकड़े पत् पर्सेंट वटी पटा एवलो वो और जीरो और जीरो को जीरो अब फर्स्ट आंकड़े एवलो मुन्नूर अंत मुन्नूर ना पड़पर प्रीवियस् இந்த அசலோட கூட்டி தான போடணும் ஏனா அது கூட்டி அதுக்கு தான வந்து அடுத்த வருஷம் வட்டி போடணும் இதா அந்த கூட்டு வட்டி மெத்தட் சோ அப்படினா கூட்டினா வரும் 3300 ரூபாய் சோ இந்த 3300 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அதே வட்டி வீதம் மாறாதுல சோ அதே 10% போட்டா வரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் அப்ப மீதி 330 இந்த 330 இந்த போட் ஆட் பண்ணினா என்ன வரும் ஏனா அந்த 330 எது கூட ஆட் பண்ணா இந்த 3000 கூட ஆட் பண்ண கூடாது இந்த இரண்டாவது வருஷம் அதாவது ஒன்றாவது வருஷம் முடிவில நமக்கு எவ்வளவு கிடைச்சது 3300 अंत 3300 अंत 330 सेकन अभी सेतना वो 0363 इन पड़ी इत वो अत वर्ष वर्षम इत सेकंड वर्षम इतपोते तर्ड वर्षम इतना वो 10% इतर जीरो 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 और जीरो कैनस अब वो वी वीम वी तक 363 कूटें 3 9 3 अब ना वह मूर्ष 3993 सिंपल अब 3000 वी असल तक नाम पड़ना 10% वटी ये पटा मूणु वर्ष मार 3993 मार सर अब ईसिया कैपिटा अब मूं वर्ड ना सिंपला पटपल सर नम्बर मेतडी पड़ला बट इत वो नम्बर सिंपलाज मेतड सर मेतडी इतने और मेतड वे कैपिता नम्बर वो पड़पो वर्ष वर्ष कैपिटा मुझे इन पाक ना वो मेरे पाता पकम फाटा उ फील कट आना उ ना पटे सर इतना नंब प्राक्टी पड़े
ஒரு மூணு ஸ்டெப்பில் நம்ம இந்த கணக்கு வந்து ஈஸியாக போடலாம் சரிங்களா. அதுதான் நான் சொல்கிறேன், போக போக தான் இது வந்து உங்களுக்கு ஈஸினஸ் புரியும். அடுத்த கணக்கு, ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அசல் சரி, அந்த அசலை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அசல் என்ன சொல்லி நம்ம கொடுக்கல, நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, அதேமாரி வட்டி வீதம் அதாவது வட்டி வீதம் வந்து 4% கொடுத்துருக்காங்க, அதேமாரி அந்த 2 ஆண்டுகள் முடிவில் எவ்வளோ கிடைக்குன்னு இருக்காங்க 2028 ரூபாய் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்ன கொடுக்காமட்டிருக்காங்க, போன கணக்கில் வந்து ஆண்டுகள் கொடுக்கல, இந்த கணக்கில் நமக்கு ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க அசல் அதாவது முதலீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லலை, ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டால் நமக்கு 2028 ரூபாய் கிடைக்குன்றதை சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம் சரிங்களா. நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு மாடல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு மாடல் நான் போச்சுன்னா நம்ம இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். என்ன சார் ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், நமக்கு வந்து அசல் வட்டி ஆண்டு இது மூணுமே கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வட்டி எடுத்துகிட்டு வட்டி எவ்வளோ வந்திருக்கோ அதை என்ன பண்ணுவோம் 100 ஆளை மேலே கூட்டி கீழே 100 ஆளை வகுத்துருவோம் சரி. இதை தானே பண்ணுவோம், அப்போ மேலே அதுக்கு எவ்வளோ வட்டி வீதம் போட்டிருக்காங்க 4%. அப்போ 4% போது என்ன வரும், 104/100 நமக்கு வந்து அசல் என்னென்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அசலை வந்து பெருக்கிப்போம். நமக்கு அசல் என்ன தெரியாதனால அசலை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வட்டி வீதம் 4% வரும். அப்போ 4% நம்ம என்ன பண்ணுவோம் மேலே 100 ஓட பெருக்கி கீழே 100 ஆளை வகுத்துரும். அப்போ 100 ஓட பெருக்கி என்ன வரும், ஸோ 100 ஓட கூட்டினா 100+4 104/100. அப்போ எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க 2 வருஷம். அப்போ 2 வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் 2 வாட்டி பெருக்கிடும். அப்போ 104/100. ஸோ இப்படி போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு இருக்காங்க, மொத்த தொகை 2028 ரூபாய் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளான ஒரு மெத்தட், தெரிஞ்ச வேல்யூ ஒரு பக்கம் தெரியாத வேல்யூ ஒரு பக்கம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்ச வேல்யூ என்னது இந்த 104/100 தெரியாத வேல்யூ எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுங்க, மீதி என்ன இருக்குங்க 2028 கீழே இருக்கிறதுலாம் மேலே போயிடும், மேலே இருக்கிறதுலாம் கீழே வந்துடும். அப்படி நம்ம இந்த இங்கே 100 இந்த 100 இந்த 100 100 எங்கே போயிடும் மேலே போயிடுமா, அப்போ இன்ட்டு 100 டிவைடட் பை 104 இன்ட்டு 104. இந்த 104/100 வந்து நம்ம ஈஸியாக அடிக்கலாம், நான் என்ன சொன்னால் அந்த 4 எப்படி போட்டால் ஈஸியாக அடிக்கலாம் சரிங்களா. அதாவது 26 104, 25 100. அதேமாதிரி இந்த 26 இந்த 25 காலி சரிங்களா. இப்போ 25 இருக்குது, மிக்க என்ன இருக்குது 26, இங்கே 26 இருக்குது சரிங்களா. இப்போ என்ன இருக்குது மீதி பாருங்கள், 2028 × 25 × 25 / 26 × 26. ஸோ இது போட்டு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு வந்து 2000 போடுங்க, 13 × 26 1 2 3 2 6. அப்போ மேலே போட்டிங்கன்னா 1 2 0 12 20ங்களா, அப்புறம் 1 2 4 2 8 14. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 2000 போடுங்க, இங்கே 13 வந்துடும், இது அடிச்சு என்ன வரும் 5 2 10. அப்போ என்ன இருக்குது இங்கே மீதி 5 2 10, இந்த 1 வராது, 1 வந்து 2000 வராது. அப்போ என்ன பண்ணணும், 0 போட்டுக்கணுமா, 0 போட்டால் கீழே பக்கத்தில் நம்பர் சேர்த்துனா 4 14 வந்துடும், 14 7 2 14, அப்போ 507. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 13 வகுப்பு வராமல் தான் இருக்கணும் சரிங்களா. அப்போ வகுப்பு பார்த்தீங்கன்னா 13 தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சுனா பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நம்ம போட்டாலே ஈஸியாக வந்துடும். போட்டு பாருங்கள், 1 13 20 13 39 4 13 52 வந்துடும். அப்போ 3 13 நிற்கும், 3 13 39 50 ஃபஸ்ட்டு ரெண்டு எத்தினா, அப்போ 50 39 போச்சுன்னா மீதி 11 11, இங்கே ஒரு 7 இருக்குது, 11 சேர்த்துனா 117. அப்போ 117 போனால் பைத் 13 130 நல்லா தெரிஞ்சுங்க, பைத் 13 130, ஒரு 13 கழிச்சனா வந்துடும் 117 நமக்கு கிடச்சிடும். அப்போ 9 13 117. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒரு 13 கிடைக்கும்போது என்ன வரும் நமக்கு 9 39. அப்போ 39 13 507. இப்போ நான் இங்கே இன்னொரு 13 இருக்குங்களா, ஒரு 13 நம்ம அடித்தாச்சு, இன்னும் ஒரு 13 இருக்குது, இங்கே ஒரு 13 அடிக்கும்போது ஒரு 13 13, 3 13 39. இந்த கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா. பட் ஆனால் இந்த மாதிரி கணக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக போடக்கூடியதாக இருக்கும் சரி. ஏன்னா வந்து இந்த அடித்தல் திருத்தல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய கணக்கு, ஏன்னா இந்த கூட்டு வட்டி பார்த்து எல்லாருக்கும் பயப்படுத்தக்கூடிய காரணம் என்னென்னா, எவ்வளோ தான் நம்ம படிச்சிருந்தாலுமே அந்த அவசரத்தில் வந்து நிறைய தப்பு பண்ணிடும். ஸோ அந்த அவசரத்தில் வந்து தப்பு பண்ணாத அளவுக்கு நம்ம போட்டால் தான் மார்க் வாங்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க, போடும்போதே வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டோட உட்காந்து அமைதியான ஒரு சூழ்நிலையில் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனப்படாகும் இந்த மாதிரி கணக்கெலாம் சரிங்களா. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா மீதி என்ன இருக்குது, 25 இருக்குது, இங்கே 25 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்படின்போது 25 × 25 போட்டால் 625, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த 25 ஸ்கொயர் சரிங்களா. அப்புறம் மூணாக போட்டிங்கன்னா என்ன வரும், 5 3 5 5 மீதி 1, 23 6 6 1 7, 6 3 18 1800. ஒரு நிமிஷம் இருங்க, சச்சோ
சார் கொஞ்சம் இது ஸ்டக் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளாம் கிடச்சிருக்கு 1875. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும், 1875 தான் அசல். ஸோ அப்போ 1875 ரூபாய்க்கு 4% வட்டி போட்டு 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டி போட்டிங்கன்னா எவ்வளோ வரணுன்னு இருக்காங்க, 2028 ரூபாய் வரணுன்னு இருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கணக்கு. அப்போ இதனுடைய அசல் எவ்வளோ, 1875 ரூபாய் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்காமல் இருக்கும், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் கூட்டு வட்டி பொறுத்த வரைக்குமே வந்து போக போக வந்து கஷ்டமாக தான் இருக்காமல் இருக்கும். ஒரு 4 வட்டி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 4 வட்டி இங்கே போடும்போது நீங்களே வந்து ஒரு சில ஸ்டெப் வந்து சுருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு புரியுதுக்காக இவ்வளோ ஸ்டெப் போட்டிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் போடும்போது ஒரு 4 வட்டி 5 வட்டி போட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்கட். இப்போ நம்ம ஒரு ஊரு கூட வழி போகிறோன்னு வச்சிங்களேன். ஸோ ஃபஸ்ட் வட்டி போகும்போது வந்து நேராக வந்து அந்த போர்டெலாம் எங்கே இருக்குது பார்த்துட்டு அந்த வழி பாதையெல்லாம் எங்கே இருக்கோ அந்த இன்டிமேஷன்லாம் பார்த்து தான் போவோம் சரிங்களா. ஆனால் வந்து 2வது வாட்டி போகும்போது ஓரளவுக்கு பார்ப்போம், 3வது வாட்டி பரவாயில்ல, 4வது வாட்டி என்ன பண்ணுவோம் கண்ணை மூடி நம்ம பண்ணுவோம், 5வது வாட்டி என்ன தூண்ணா. ஸோ இதோட ஷார்ட்டான வழி இருக்குமோ சொல்லிட்டு யோசிச்சு அதோட ஷார்ட்டான வழியில் போவோம். ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் அந்த பயிற்சியின் போது தான் என்ன ஆகணும், அந்த நுணுக்கங்கள் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரே வாட்டி போட்டவொடனே ஒரே வாட்டி பார்த்தவொடனே நீங்கள் எதையுமே முடிவு பண்ணணும், அந்தமாதிரி முடிவு பண்ணால் நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள். ஸோ அந்தமாதிரி முட்டாள்தனமான வேலைகளை வந்து செய்யாதீங்க. எந்த கணக்குமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாதப்போ வரைக்கும் எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை புரிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த புரியறதுக்கு என்னென்னா பயிற்சி தேவை. ஸோ அந்த பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அதாவது விடாமுயற்சின மாதிரி விடாத பயிற்சியும் இருக்கணும். ஸோ விடாமுயற்சி மாதிரி விடாத பயிற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி வந்து நீங்கள் அடைவீங்க சரிங்களா. ஸோ அதனால் இந்த கணக்குலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நானே ஓப்பனாக சொல்லினேன். பட் ஆனால் இதை விட ஈஸியாக சொல்ல முடியாது சரிங்களா, இது வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும், இதை தாண்டி சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கேட்கக்கூடிய கணக்குகள் தான் சரிங்களா, அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ அப்போ என்னோடய அசல் தொகை எவ்வளோ, 1875. அடுத்த கணக்கு 3வது, எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 6084 மாறும். ஸோ இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த கூட்டு வட்டி வீதத்தில். ஸோ நம்ம அசல் விட்டுட்டு கேட்டால் என்னன்றதை பார்த்துட்டோம், அதேமாதிரி ஆண்டுகள் கேட்காம விட்டுட்டு அதுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த கணக்கில் என்ன கேட்டாங்கன்னா வட்டி வீதம் கொடுக்கல, நமக்கு என்ன கொடுத்துறாங்க அசல் கொடுத்துறாங்க. அசல் எவ்வளோ, 5625 ரூபாய். அதேமாதிரி ஆண்டுகள் கொடுத்துறாங்க, எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுன்னு கொடுத்துறாங்க. அதேமாதிரி 2 ஆண்டு முடியல மொத்த தொகை எவ்வளோன்னு இருக்காங்க, 6084. ஸோ அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, வட்டி வீதம் என்ன வரும்ன்ற கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு ஈஸியாக போட்டலாம், கவலையப்படாதீங்க, இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் சரிங்களா. இதை நீங்கள் போட்டு பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர்லாம் சொல்லுங்கள், நான் அடுத்த கணக்கு கணக்கத்தில் போடுறேன் சரிங்களா. இது வந்து இதுக்குன்னா ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த மாடல் நம்பர் 3 வந்து இன்னியோட முடிக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த மாடல் நம்பர் 3ன்றது பொதுவாக எதை பற்றி வரும், எதனா ஒரு மிஸ்ஸிங் கொடுத்துட்டு அதை வந்து அந்த மிஸ் ஆன ஒரு விஷயத்தை நம்மளை கேட்பாங்க அவ்வளோதான் சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் 4 வாட்டி 5 வாட்டி போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா. கணக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன தான் வந்து மனக்கணக்கு போட்டாலுமே நீங்கள் நோட் எடுத்து பென் எடுத்து உங்கள் கைப்பட எதுனா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஞாபகம் வரும். இல்லை வந்து நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே போட்டினா அந்த மனசில் மட்டுமே இருக்குமே தவிர நீங்கள் எக்ஸாமில் போகும்போது தெரியுமா இந்த வாய் வரைக்கும் வந்துச்சு ஆனால் வெளியே வரலாம்னு சொல்லி சொல்லும்போது தொண்டை வரைக்கும் இருக்குதுன்னு அதேமாதிரி தான் வரும், அந்த ஃபீல் தான் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு கணக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி 4 வாட்டி பெண் அழிச்சு உங்கள் கை வலிச்சா கூட கை உடைய உடைய கணக்கு போட்டால் தான் உங்கள் மனசில் வந்து அது ஆழாத ஒரு தழும்பாக போயிட்டு இறங்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும் சரிங்களா. நீங்கள் பயிற்சி எடுக்காமல் போயிட்டு எதையுமே வந்து எந்த ஒரு செயலுமே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதனால் தொடர் பயிற்சி செய்யுங்க. தேங்க்யூ.